விளாத்திக்குளம் அருகே கண்மாய் நீரில் மூழ்கி சகோதரர்கள் உட்பட மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன்களான மகேஸ்வரன், அருண்குமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரின் மகன் சுகன் ஆகிய மூன்று சிறுவர்கள் வழக்கம் போல் விளையாட சென்றனர். சிறுவர்கள் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். அப்போது அந்த கிராமத்தில் உள்ள கண்மாயில் சிறுவர்களின் உடல்கள் மிதந்து உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.